வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு கிளையை கொண்டு போய் வேரோட இணைச்சிட்டீங்கன்னா வேர் பரிசுத்தம்னா கிளை பரிசுத்தமாக இருக்கும். அந்த வேர் இயேசு கிறிஸ்து. நீங்க இணைக்கப்பட்ட பிறகு அந்த வேருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பங்காளியா இருக்கிறீங்க பிரதர். மத்தேயு 9:16 சொல்றார், எடுக்க வேண்டாம், ஒருவனும் புது வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு இணைக்காதிருங்கள். இதை கல்யாணத்தை பத்தி தான் சொல்றாரு அவரு. இணைப்பு என்பது கல்யாணம் தான். அதனால இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவன் இணைத்ததை. புது ட்ரெஸ்ஸ பழைய ட்ரெஸ்ஸோட இணைச்சா இந்த புதுசு பழச கிழிச்சிருமா? ரட்சிக்கப்பட்டவனே ரட்சிக்கப்படாதவளையும் இணைச்சிங்கன்னா தான் சிக்கல். ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவனை கிழிப்பான்னு இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கவன் தான் பிரச்சனையை கூட்டுவான். காலையில் எந்திரி 5 மணிக்கு, ஐயோ உன்ன கல்யாணம் கட்டி ஒன்று விட்டுருக்கியம்மா, அவள் அதை பசி அதை இதை செய், ஏன்னா இவன் ஸ்டாண்டர்ட் வேற அவன் ஸ்டாண்டர்ட் வேற, ரெண்டும் பேச்சிங் வராது, வாழ்க்கை நரகமாயிடும், ரெண்டுமே காணாமல் போயிருமா. புது ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிரும். அதான் சொன்னார், புது ட்ரெஸ் பழசோட பேட்ச் பண்ணாத, இல்லை அதான் வந்துச்சு வந்துச்சுன்னா கழுதையும் வருது குதிரையும் வருது ஏறி போயிடுறதா. ஒருத்தர் 4 நம்பருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தர் 5 நம்பருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், 54 வந்துச்சு, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறிடுவோம் ஏறிட்டாங்க. சார் நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பஸ் வர வரை காத்திருக்கணும், ஏதோ பஸ் வந்து ஏறி போயிடக்கூடாது. சென்னைக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டீங்க, தூத்துக்குடி பஸ் வருதுன்னு தூத்துக்குடி ஏறி போயிருவீங்களா? நிறைய பேர் எந்த பஸ் கிடைச்சாலும் ஏறிடுவோன்ற முடிவில் இருக்கிறீங்க. ஜஸ்ட் அ மினிட், 8 நம்பருக்கு வெயிட் பண்ணிட்டு போய் 44 4+4=8 ஏறிட வேண்டியதான், ஏறிடுவீங்களா? நீங்க நேராக கொண்டு போங்க, அனுப்பாடல இறக்கி விட்டுருவான். நன்றாக கவனிங்க, ஏதோ ஒன்றை செய்வதல்ல, பழசையும் பூசையும் பேட்ச் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, தேவன் இணைப்பு என்பது அதை விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே கிடையாதான். விசுவாசி விசுவாசியோட இணைக்கப்படணும். 10,000, 20,000, 40,000 வாங்குற அவிசுவாசியை விட 10,000 வாங்குற விசுவாசியை கல்யாணம் பண்ண நீ நல்லா இருப்பேன் நான் சொல்றேன். கை தட்டு கொடுத்த அவருக்கு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அகல் தைரியமாக இருங்கள் இந்த விஷயத்தில். நான் அமைதி அர்த்தவரை நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வாசிங்க, ரோமர் 11:17 வாசிங்க, 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு பாருங்க இணைப்பு, ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால். நீங்க இணைக்கப்பட்ட உடனே எல்லா சாரனா என்ன, சார் என்னது ஆசீர்வாதம், வேர் என்னது பரிசுத்தம், பிளஸ்ஸிங், நல்லா மாறணும் நல்லா மாறணும், ஜெபம் பண்ணா உபவாசம் போறதுனால மாறுறது கிடையாது. நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலே நீ மாறிக்கிட்டே இருக்கிற, உன் கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்க. கை தட்டு கொடுத்த அவருக்கு, வேர் 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 வேரானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். ஒரு கிளையை கொண்டு போய் வேரோட இணைச்சிட்டீங்கன்னா வேர் பரிசுத்தம்னா கிளை பரிசுத்தமா தானே இருக்கும். அந்த வேர் இயேசு கிறிஸ்து. நீங்க இணைக்கப்பட்ட பிறகு அந்த வேருக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க பங்காளியா இருக்கிறீங்க பிரதர். நீங்க பங்காளியா இருக்கிற உடன் பங்காளியா இருக்கிறீங்க. பங்காளியா இல்லையா, எப்படி இருக்கீங்களா? அப்ப பங்காளி யாரு? இஸ்ரவேல். நீங்க யாரு? கையத்தட்டு.